இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை மையமா வச்சு வட மாநிலங்கள்ல பாஜகவினுடைய இமேஜ் வளர்ந்திருக்கா. ஓபிசி ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு வெற்றி கிடைக்குமா? தெலுங்கானா பக்கம் விசிட் அடிச்சிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சத்தமே இல்லாமல் செய்த காரியங்கள் என்ன? அயோத்தி ராமர் கோயில் கட்டுறது என்னவோ பாஜக தான், ஆனால் 22ஆம் தேதிக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அங்கே போய் செய்ய நினைக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இவங்க செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் வாக்கு அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? கிரவுண்ட் ரிப்போர்ட்டோட இது பிரசாத் சிக்னேச்சர். கடந்த 9 ஆண்டுகால நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் அதையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி அடுத்து 5 ஆண்டுகளுக்கும் நம்ம தான் ஆட்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாக்கியிருக்கு மோடி கவர்மெண்ட். நல்லா சோசியல் மீடியாவில் உத்து கவனிச்சிங்கன்னா, நான் ராகுல் காந்தி செய்யக்கூடிய பிரச்சாரங்களை விட நரேந்திர மோடி கொண்டு வரக்கூடிய தேர்தல் கால திட்டங்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் பார்க்குறது ஒன்று விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம். முதல்ல இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? முதல்ல விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி பார்த்துடலாம். கைவினை கலைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், குறைந்த வட்டி விகிதத்தில் தொழில் முனைவோர்கள் அதிகமாக லாபம் அடைவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்னு வட மாநிலங்களில் இந்த திட்டத்துக்கு பயங்கரமான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிழைக்க வழி இல்லாத அதீத மக்கள் இருக்கக்கூடிய இடம் வட மாநிலம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பாஜக மெம்பர் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பசியால் வாடக்கூடிய மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா, ஆகா நம்முடைய வயிற்று பசி நீங்கிருச்சு அப்படின்னு நினச்சி மோடிக்கு மறுபடியும் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தை எதிர்த்த ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் படிக்கிறத விட்டுவிட்டு தொழில் செய்கிறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஊக்குவிக்கிறாரு. படித்தா அவனே ஒரு தொழிலை செஞ்சுக்குவான் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எலெக்ஷன் வரப்போகுது. இந்த மாநிலத்தை பற்றி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி விசிட் அடிச்சிருக்கார்ல. அப்போது இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலியமாக லாபமடையக்கூடியவர்கள் இந்தியா முழுவதும் இருக்காங்க. ஆனால் இதை தமிழ்நாடு மட்டும் எதுக்குது? இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த விஸ்வகர்மா திட்டம் இவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஓபிசி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி உதிர்த்த வார்த்தைகள். பேப்பரை கையில் வச்சுட்டு ராகுல் காந்தி தீயா பேசின காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இந்த ஓபிசி ஸ்ட்ராட்டஜியில் அவர் சொன்ன விஷயங்கள், இந்தியா முழுவதும் 90 செயலாளர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதுவும் பிரதம மந்திரியினுடைய முக்கியமான அலுவலக வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நபர்கள், அதில் வெறுமனை 3 பேர் தான் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது ஓபிசி கேட்டகரி. மோடி அரசாங்கம் ஓபிசி கேட்டகரிக்கு துரோகம் இழைத்து விட்டது, அவங்க இந்த ஓபிசி கேட்டகரியை கண்டுக்கிறவே இல்லை அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி முன் வச்சிருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த ஓபிசி கேட்டகரிக்கு 50% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் 1950 பிறகு அவங்க முன் வச்ச விஷயத்த அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் அப்படியே கடப்பில் போட்டுச்சு. அதுவும் காங்கிரஸ் தான். ஆனால் 1990 விபி சிங்கினுடைய காலத்தில் தான் மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஓபிசி கேட்டகரிக்கு 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத 1931 ஆங்கிலேயர்கள் கொடுத்துட்டு போனதை மறுபடியும் உறுதி செஞ்சாங்க. ஆனால் இந்த ஓபிசி கேட்டகரியினால் பாதிக்கப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறத விட அதீதமாக இந்த ஓபிசி கேட்டகரியால் லாபம் அடைந்தவர்கள் தான் அதிகம். ஆனால் அவங்க தான் இந்த இடஒதுக்கீட்டையே எதுக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன கேஸ்டை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியாது.
ஆனால் இந்த ஓபிசி கேட்டகரி ஸ்ட்ராட்டஜி மூலிமா நீங்களும் பயனடைந்திருப்பீர்கள் அப்படிங்கிறது கடந்த கால உங்களுடைய ரெக்கார்ட் மூலியமாகவும் படிப்பறிவு மூலியமாகவும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக ஓபிசி அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி இடஒதுக்கீடுங்கிறது மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மத்திய அரசுக்கு பறிச்சது தான் பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எதனால் சொல்கிறாங்கன்னா மொத்தம் 671 சாதியினர் ஓபிசி கேட்டகரியில் வராங்க. ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் ஒரு மெடிக்கல் சீட் எடுக்கிறதுக்கும் ஓபிசி கேட்டகரியில் மெடிக்கல் சீட் எடுக்கிறதுக்கும் எம்பிசி கேட்டகரியில் மெடிக்கல் சீட் எடுக்கிறதுக்கும் எஸ்சிஎஸ்டி பழங்குடியினர் அவங்களாம் விடுங்க, ஏன்னா அவங்களாம் 19% இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மட்டும்தான் 69% இடஒதுக்கீடுங்கிறது உச்சபட்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் 50%க்கே முக்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து வரலாறு. அப்போது இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் மாநில அரசுக்கிட்ட இருந்து மத்திய அரசு ஒரு முக்கியமான ஓபிசி கேட்டகரி அப்படிங்கிறத பறிச்சாங்க. அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் 102வது திருத்தம். இதை எதிர்த்து 2021 மறுபடியும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அது 127வது சட்ட திருத்தத்தின் மூலமா மறுபடியும் மாநிலங்களுக்கே கொடுக்கப்பட்டது. இதுதான் ஓபிசி ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே ஓபிசி கேட்டகரிக்காக இந்த அரசு என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறது தான் அவர் முன்வைக்கக்கூடிய விஷயம். நான் கேட்குறேன், நீங்கள் தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் பிரகடனப்படுத்துனீங்க, நான் தமிழன் அப்படின்னு. நீங்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணலாம், ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுடைய லிஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி முன் வச்சப்போ அது இந்தியா முழுவதும் ட்ரோல் ஆச்சான்னு தெரியல. தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வைரல் கண்டெண்டாக மாற்றப்பட்டது. வரிசையாக ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் பாஜக தோர்த்த விடயங்களை தமிழ்நாட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இங்கே தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் தமிழர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அவர் உதிர்த்த வார்த்தைகள், கர்நாடகாவில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் வரணும்னு தமிழ்நாட்டுக்காரங்க இங்கேருந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ண காலங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்நாடகாவில் இருந்து காவிரி தண்ணீரை உச்சநீதிமன்றம் கொடுக்க சொல்லியும் கர்நாடகாவில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வெறும் 3000 கன அடி தண்ணீர் கூட கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடிய கர்நாடக அரசு யாரோட ஆட்சி? காங்கிரசினுடைய ஆட்சி. நான் தமிழர்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி ஏன் ஷட்டரை ஓப்பன் பண்ணி விட சொல்லலை? இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இதை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, வட இந்திய மக்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்குது எதிரொலிக்குதுன்னு பேசுகிறமே, அதில் ஒரு வார்த்தை தான் சனாதனம். ஓபிசி ஸ்ட்ராட்டஜி அவர் கையில் எடுத்ததுக்கு பின்னாடி நான் முதல்ல ஆரம்பித்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறத ஓபிசி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை தான் ராகுல் காந்தி கையில் எடுத்தார். அந்த சாதிவாரி கணக்கெடுப்புனால இந்த ஓபிசி பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியினுடைய மெயினான அஜெண்டா. நாங்கள் 2021 சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு உங்களை சொல்லியிருந்தோம். 2011 நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சிட்டோம், அதை ஏன் இன்ன வரைக்கும் நீங்கள் வெளியிடலை? கிட்டத்தட்ட 9 ஆண்டுகால ஆட்சி இருந்ததில்ல, அப்போது நீங்கள் 2014 இன்ன வரைக்கும் தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் கொடுத்ததை வெளியில் விடலை? அப்போது 1931 இருந்தது மாதிரியே இன்னமும்மா ஓபிசி பிரிவினர் இருக்காதே, 27% ஃபாலோ பண்ணுவீங்க? இந்த கேள்வியை தான் ராகுல் காந்தி முக்கியமான ஒரு விஷயமா நாடாளுமன்றத்தில் வச்சுருந்தார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மோடி அரசுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் உருவாயிருக்கு. அவரால் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்த முடியலை. அவங்களுடைய பிரச்சார கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ நடத்தணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட சாதியினர், நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கேட்டகரி ஒன்று 6 சாதியினர் ஒன்றாக சேர்த்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை அப்படியே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விமர்சகர்கள் மூலமா சில விஷயங்களை பாஜக முன்னெடுத்தது, அது அவங்களுக்கு வெற்றியையும் தேடித்தந்தது. அப்போ அதே மாதிரி இந்த ஓபிசி கேட்டகரியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியும் ஓபிசி தான், அமித்ஷாவும் ஓபிசி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள்
சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் பாஜக நடத்தலைங்கிற கேள்வி கேட்கும்போது அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்போது இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறதுக்காக விஸ்வகர்மாங்கிற திட்டத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, இவங்க விஸ்வகர்மாங்கிற திட்டத்தை கொண்டு வந்து மறுபடியும் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச உடனே தான் அவர் அயோத்தி மேட்டரை கையில் எடுக்கிறார். அயோத்தி மேட்டர் அவர் கையில் எடுத்தது எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னா, ராமர் கோயில், அந்த ராமர் கோயில் வரக்கூடிய 22ஆம் தேதி திறக்கப்படுது. திறக்கப்படுறதுக்கு முன்னாடியே நான் அந்த கோயிலுக்குள்ளே போய் நிற்பேன் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடிலாம் இவங்க பெரிய அளவில் பிரச்சனை பண்ணாங்க, இந்துக்களுடைய வாக்குகள்லாம் வேணாண்டாங்க. இப்போ என்னடான்னா ராகுல் காந்தி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ளே போய் நிற்பேங்கிறாரு, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நோண்டி நொங்கெடுத்து பார்த்தா சனாதனங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் வெளியில் வருது. என்னப்பா இது சனாதனங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் பெருசாக பேசி உதயநிதி இமேஜ் ஏற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், டே அது உனக்கு விரித்த விலை இல்லைடா, அது இங்கே ஜெயிக்கிறதுக்கான ஏற்பாடு அப்படிங்கிறது தான் பாஜக இங்கே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. உதயநிதியினுடைய இமேஜ் தமிழ்நாட்டில் ஏறி இருக்கலாம், ஆனால் அந்த சனாதனங்கிற வார்த்தையை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பாஜக தன்னை பெரிய ஆளாக காமிச்சு ஓட்டு வங்கியை ஸ்ட்ராங்காக நிப்பாட்டிடுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 85% இந்துக்களுடைய வாக்கு யாருக்குங்கிற மிகப்பெரிய அளவிலான கேள்வி அது எங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட மனசில் பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் சனாதனம். இந்த சனாதனம் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட தெம்பு கிடையாது, வரலாறு புரட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இதுதான் சனாதனம் நம்பிட்டு இருக்கக்கூடிய வட இந்திய மாநில மக்கள் எல்லாருமே பாஜக தான் சனாதனத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, காங்கிரஸினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக சனாதனத்துக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிறத பில் பண்ணிட்டாங்க. அப்போது உதயநிதியை வச்சு பாஜக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு சதவீதத்தை பூரா எடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஏண்டாக்கு இருக்கா எங்கள்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னா, 5 மாநில தேர்தல் வரப்போகுதுங்க, நம்ம முன்னாடி போட்ட சப்ஜெக்டே அதுதான். ஓபிசி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை அப்படிங்கிறத வச்சு காங்கிரஸ் எப்படி அரசியல் பண்ணுதோ அதே மாதிரி சனாதனங்கிற வார்த்தையை மையமாக வச்சு நாங்கள் தான் இந்துக்களுடைய பிரதிநிதிகள் அப்படிங்கிறத பாஜக ரொம்ப தெல்ல தெளிவாக ஆணில் அடித்த மாதிரி சொல்லிடுச்சு. எலெக்ஷன் வருது இல்லைங்க, மிசோரம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், இந்த மாநிலங்களில் பூரா எலெக்ஷன் நடக்க போதே. அப்போது இதுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று விஸ்வகர்மா திட்டம், ரெண்டாவது அயோத்தி ராமர் கோயில், மூணாவது சனாதனம் அப்படிங்கிற வார்த்தை. இதில் ஓபிசி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் ராகுல் காந்திக்கு ஒரு சக்ஸஸான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குமே தவிர மீதி இருக்கக்கூடிய 3 திட்டங்களுமே பாஜகவுக்கான இமேஜை ஏற்றி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக இருக்குது. இதில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. கர்நாடகாவில் ஸ்ட்ரீட் வைஸ் ஸ்ட்ரீட்டாக ஒரு பிரதமர் ஏன் போய் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி காங்கிரஸ் அதில் ஜெயிச்சும் காமிச்சது. பிரதமரே நேரடியாக வந்தால் கூட கர்நாடகாவில் ஜெயிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுடைய ஓட்டுக்கள்லாம் எங்களுக்கு வேண்டான்னு அந்த கட்சியினுடைய ஈஸ்வரப்பா அறிவித்த அறிவிப்பு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட். அந்த வார்த்தையை மட்டும் அவங்க சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக கர்நாடகாவில் பாஜக ஜெயிச்சிருக்கும். இசாப் அப்படிங்கிற விவகாரத்தில் மட்டும்தான் பாஜக அந்த இடத்துல தோற்று போச்சு. ஆனால் தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் அப்படிப்பட்ட மாநிலம் கிடையாது. உருது மொழி பேசக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க, தெலுங்கு மக்கள் அதிகமாக இருக்காங்க. இவங்க எல்லாமே பாஜகவினுடைய அடிவருடிகள், காங்கிரசினுடைய அடிவருடிகள் கிடையாது. இவங்க எல்லாமே மொழி ரீதியான காதல் கொண்டவர்கள். அதனால தான் ஆந்திரா அப்படிங்கிற மாநிலம் உருவாகினதுக்கு எப்படி வந்து பொட்டிராமலு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அளவிலான காரணமாக இருந்தாரோ, தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் காங்கிரஸ்டிருந்து பிரிஞ்சு 2014 உருவாகி இத்தனை ஆண்டு காலமாக ஒருத்தர் மட்டுமே முதல்வராக இருக்காருன்னா அவருக்கு மொழி மீது இருக்கக்கூடிய காதல் தான். தலைவர் கலைஞர் மாதிரியே தெலுங்கானாவில் சிறப்பான ஒரு பேச்சாளர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் தான் சந்திரசேகர் ராவ், தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி. அவர் அசைக்கிறதுக்கு இந்தியாவிலேயே ஆள் கிடையாது. எவ்வளோ பெரிய பேச்சாளர் வேணாலும் கூட்டுவாங்க, அவரை அசைச்சே காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா தெலுங்கானாவில் அவர் ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வரலை,
அவரால் கொண்டு வரவும் முடியாது. ஆனால் பாஜக நினச்சா கொண்டு வர முடியும். சம்மக்கா சாரக்கா அப்படிங்கிற பழங்குடியினருக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற கேள்வியை சந்திரசேகர் ராவனுடைய மகன் முன் வச்சார். அந்த கேள்விக்கு பதிலில் பாஜகட்டார். உடனே தெலுங்கானாவுக்கு போனார் பிரதமர் நரேந்திர மோடி. மஞ்சள் வாரியம் அப்படிங்கிற ஒன்று விரைவில் அமைக்கப்படுங்கிற வார்த்தையை உதிர்த்தார். ஏன் அப்படின்னா தெலுங்கானா தான் கொரோனா பீரியடில் மஞ்சள் அதிகமாக உற்பத்தி செய்த மாநிலம். அவங்க தான் மஞ்சளுக்கே அத்தாரிட்டிங்கிற அளவுக்கு பெருமை பித்திக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மஞ்சள் வாரியம்னு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தோன்னா அவங்களுடைய தொழில் சிறக்குங்கிறதுனால பிரதமர் நரேந்திர மோடி அந்த திட்டத்துக்கு ஓகே சொல்லியிருக்கார். பழங்குடியினருக்காக வந்து பாஜக ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு சந்திரசேகர் ராவினுடைய மகன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக பழங்குடியினருக்குன்னு பல்கலைக்கழகம் அமைக்கப்படுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் கொடுத்துருக்கார். இன்னொரு புறம் ஜவுளி பூங்கா இந்தியாவில் 5 இருக்குங்க. அதில் தெலுங்கானாவில் 1 இருக்குது அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுங்கிறதையும் அவர் சுட்டி காமிக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். தெலுங்கானாவில் பாஜக காலூன்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள்லாம். ஸோ நீங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக திட்டங்களை எளிமையாக கொண்டு போய் சேர்க்கும்போது எளிமையாக மக்களுடைய நலன் விரும்பியாக மாறிடுறீங்க. இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி வலுவானது வலுவானதுன்னு பெருமை பித்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிற கட்சி எங்கே கேரளாவில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போது நாங்கள் ஆட்சி பண்ணக்கூடிய 2 மாநிலங்கள்லையுமே நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. என்னது இது? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்தியா கூட்டணியை விட்டே வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாமே. மாயாவதியினுடைய கட்சி பகுஜன் சமாஜ் அவங்க காங்கிரஸினுடைய இந்தியா கூட்டணியிலையும் கிடையாது, பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் கிடையாது, நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வேறு சொல்லியிருக்காங்க. இப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு போச்சு இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது. இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்து ஓபிசி ஸ்ட்ராட்டஜிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, சாதிவாரி கணக்கெடுப்பை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு, கேரளாவில் பினராயி விஜயனும் அடுத்து அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படலை? இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 69% இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு சிறப்பான ஒரு மாநிலம் இடஒதுக்கீடை பின்பற்றுறதில்ல. உச்சநீதிமன்றம் வரைக்கும் சத்தம் போட்டு சண்டை போட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மாதிரி படித்தவங்க போடுற ஓட்டு கிடையாது, படிக்காதவங்க அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் வட மாநிலங்கள். அப்போது அங்கே தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துறதன் மூலியமாக வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலியமாக தான் வாக்கு சதவீதங்கிறது கைமாறும். இதில் தெளிந்த நீரோடையாக இருக்கக்கூடிய பாஜக வட மாநிலங்களில் அதீத வாக்குகள் பெற்று மறுபடியும் ஆட்சி கட்டிலில் அமரும் அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக இருக்குது. இந்த 5 மாநில தேர்தலும் நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தலும் ரொம்ப வித்தியாசப்படும். என்னைய பொறுத்த அளவில் சத்தீஸ்கரில் கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிச்சிடும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய வேலையை கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போது அங்கே முக்கியமான தலைவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த கனிம வளத்தை தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் இப்போ ஒரு போராட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போது சத்தீஸ்கரில் என்ன செஞ்சோன்னா காங்கிரஸால் ஜெயிக்க முடியுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ராஜஸ்தானில் சசிகாந்த் ஐஏஎஸ்ஸை களமிறக்கிறது மூலியமாக தேர்தல் வியூகங்களை அமைச்சு ராஜஸ்தானில் மறுபடியும் காங்கிரஸால் ஜெயிக்க முடியும். ஆனால் மிசோரத்தில் கண்டிப்பாக காங்கிரஸால் உள்ளே வரவே முடியாது. ஏன்னா அங்கே தனிப்பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய கட்சி பாஜகவோட தான் கை கொடுக்க போகுது. முடிஞ்சு போச்சா? இன்னொரு பக்கம் தெலுங்கானாவில் புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று அமைச்சு சந்திரசேகர் ராவையருடைய நாற்காலியவே ஆட்டம் காண வைக்க போகுது பாஜக. இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை 3 பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இடஒதுக்கீடு அப்படிங்கிற பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ 2 இனக்குழுவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துலேயும் பாஜக வந்துடும். ஸோ 3:2 அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 5 மாநில தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறப்போகுது. 3:2 அப்படிங்கிற அடிப்படையில் பாஜக வெற்றி கொடியை நாட்டும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட். இந்த நிலவரம் மாறலாம். ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்குது, அதனுடைய வளர்ச்சி பாதையில் அது போல.
ஆனால் பாஜக நெகட்டிவ் இமேஜ் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே மேலே போயிட்டே இருக்குது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக பார்க்க முடியுது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்தில் பாஜகவுக்கு நெகட்டிவ் இமேஜ் கிடையாது, காங்கிரஸுக்கு தான் நெகட்டிவ் இமேஜ் உருவாயிருக்கே தவிர, இன்னமும் பாஜகவை வீழ்த்துவதற்கான அஸ்திரங்களை காங்கிரஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக முன்வைக்கணுங்கிறது தான் நம்ம முன்வைக்கக்கூடிய பிரச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு யுக்தி. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஜெனியூனாக பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.